வெல்கம் பேக் டு பி ஹாப்பி படி சேனல். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளக்கீரையை வச்சு பூண்டு போட்டு முளக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நம்ம முளக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முளக்கீரையை இந்த மாதிரி வாங்கி நல்லா வேரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம், இந்த மாதிரி சட்டி வச்சுக்கலாம். இந்த சட்டியில் வந்து கீரை கடையிறதுக்காகவே இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக கடைய முடியும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து தாளிப்பு நம்ம கடைசியாக தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலேயே இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு வச்சுருங்க. அது வந்து வெந்ததுக்கப்புறமே நல்லா சுண்டிடும், கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வச்சு 5 நிமிஷம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்சும்போது கீரை ஃபுல்லாக இருந்தது, வேக வேக அப்படியே குறைஞ்சிரும். லைட்டாக கிண்டி விட்டுப்போங்க, இன்னும் வேகணும் கீரை. அதனால் திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை கொடுத்துடலாம். ஒரு வடை சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வடகமும் வரமிளகாவும் வேணும். வரமிளகாவை போட்டுக்கோங்க, நல்லா பொரியட்டும். இப்போது வடகம் போட்டுக்கலாம். அடுப்பு ஃபுல்ல வச்சுக்கோங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. அதில் இந்த தாளிப்பை எடுத்து கொட்டிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறணும்னா கீரையை நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இப்போது இந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா சூடு, ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே கடைங்க, அப்போ தான் நல்லா கடைய முடியும். பாருங்கள், கீரை பூண்டு வெங்காயம் எல்லாமே இதில் வந்து நல்லா மையாட்டம் அசைஞ்சிரும். இந்த வரமிளகாய் தாளித்து போட்டிருக்கிறதுனால அதோட காரம், வடவத்தோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ நான் நல்லா கடைஞ்சிட்டேன் கீரையை. இது வந்து எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான ஒரு டிஷ் இது. இதை இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், முளைக்கீரை கடையல் பூண்டு போட்டு கடைஞ்சது ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.